ஐயா வர ரெண்டு நாளா பாக்கலீங்கள பேத்திய போய் பார்த்துட்டு வரேன்ப்பா ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டா நம்ம ஊர்ல ஒண்ணு இல்லைங்க நேத்து ராத்திரி கவுண்டமுதுர்ல கொள்ளக்காரங்க போந்து நாலு பேத்தை வெட்டி போட்டுட்டு ஊரையே சூறையாடிட்டு போயிட்டானுங்க ஐயா அட அட விடுங்க ஐயா வால்பாறை பக்கத்துல தாலைய கேட்டானுங்களா அது குடுக்கலன்னு சொல்லிட்டு தலையவே எடுத்துட்டாங்களா இந்த கொடுமைய கேட்டிங்களா அட கொள்ளை அடிக்க வரவனுங்க நகை எடுத்துட்டு ஆளுங்க விட்டுற வேண்டியதானே போலீஸ் இருக்கிற ஊர்லயே பட்டபகல்ல பூந்து கொள்ளை அடிக்கிறாங்களே நம்ம ஊருக்கு சொல்லி விட்டா நாலு மணி நேரம் அங்க போலீஸ் வர்றதுக்கு அத நினைச்சா தான் பயமா இருக்குதுங்க நாம ஏன்டா பயப்படணும் சிங்கம்புலியோடே வாழ்ந்துட்டு இருக்கோம் பயந்துட்டா இருக்கோம் இத பாரு ஊரை சுத்தி வேலி போட சொல்லுவோம் நம்ம வாலிப பசங்கள காவலுக்கு இருக்க சொல்லுவோம் கண்ணங்கத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாமா சமைச்சு வச்ச கண்ணங்கத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாமா சமைச்சு வச்ச கொதிக்குது அது கொதிக்குது குக்கர்ல கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குக்கர்ல கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது வளைய தேடி ஓடுது ஓடுது அது ஓடுது வளைய தேடி ஓடுது தேடுது அது தேடுது சொடியத்தான் தேடுது அச்சு வெள்ளம் பச்சரிசை குட்டி பச்சரிசு பச்சரிசி பல்வரிச குட்டி பல்வரிச வணந்து கதிர வெடிக்குது வணையம் கலந்து படிக்குது வணந்து கதிர வெடிக்குது வணையம் கலந்து படிக்குது வடல மனசு துடிக்குது துடித்த மனசு பிடிக்குது மாங்கத்தப்பு மத்து இல்ல குட்டி மத்து இல்ல எங்க ரெண்டு காச்சிருக்க குட்டி காச்சிருக்க எனக்கு பண்ணி மடக்குற எனக்காக தவிக்கிற எனக்கு பண்ணி மடக்குற எனக்காக தவிக்கிற உனக்கு தெக்கு பார்த்துதா உனக்கு போட நினைக்கிற ஹாய் ரவிக்கவுக்கு வாங்கி தர புள்ள வாங்கி தர ரவிக்கவுக்கு புத்தமையா மாமா புத்தமையா காயம்பட்ட இடத்துல கட்டு முத்தம் தரண்டி
நீங்கெல்லாம் வெளிக்கிற்க கொண்டு போற செம்பு காணாம போனா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தா கம்ப்ளைன்ட் பண்ணுவியா? ஓடு 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 பிசிக்கே கொண்டு போற. நான் கல்லே விழுந்திருக்கலாம். ஐயா கிட்ட ஒரு வார்த்தை. என்னமோ? பூம்பார நம்ம ரேஞ்சிலானுங்கள. நீ எவ்வளவு மாச சம்பளம் வாங்குற? 3000 ரூபாய் சம்பளங்க ஐயா. பிடிச்சம் போக 500 கிடைக்கு. தம்பி பிள்ளை வீட்டுக்கு எட்டு போவியே? அது 7000 ரூபாய். நீ 6500 எங்க இருந்து வந்து? இதா. சில விஷயத்தை கேட்டிரணும். கண்டிட கூடாது. புரிஞ்சதா? போலீஸ் கீலீஸ் வருவாங்களா? செத்தது யாரா இருந்தாலும் நடந்திருக்கிறது போல விசாரிக்க வராம இருப்பாங்களா? நம்ம ஆளுங்க கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம நடந்துட்டாங்க. ஐயா, அந்த நேரத்துல எங்களுக்கு ஒண்ணும் தோணலீங்களே, நெருப்பணைக்கிற வேகத்துல அடிச்சுட்டோம். அது தப்பு இல்லப்பா, அதுக்கு பிறகு நடந்ததுதான் தப்பு. நான் போலீஸ்காரங்க வரத பத்தி பயப்படல, ஆனா கொள்ளக்காரங்க கோபத்தை கிளறி விட்டுருக்குறோம். அவங்க எப்ப வருவாங்க, என்ன பண்ணுவாங்கிறதா கவலையா இருக்கு.
யாரா? எவன்டா வெட்டினது? நீயா? ஐயா, நான் இல்லைங்கயா. நான் இல்லையே. இவனா? இல்ல. அப்ப நான் இல்லை. இல்ல. வேற எவன்டா? கிராமணியா அந்த பசங்களும் தான். எவன்டா கிராமணி? ஆ? எவன்டா கிராமணி? கொஞ்சம் பேர் காட்டுக்குள்ள ஓடி போயிட்டானுங்க. காட்டுல இருந்து வர சொல்லி குரல் கொடு. தம்பிக்கு ஒன்பது பேர் உயிருக்கு பதிலா உங்கள ஒன்பது பேர் உயிரை அடுக்க போறேன். அந்த அதிர்ஷ்டம் உங்கள யாருக்கு இருக்குன்னு பாத்துருவோம். நீங்க என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன எப்படி கேட்டீங்க? விதோபாஜியே பூம்பாறை கிராமத்திலேயே பூமி தானம் அதிகமாக கொடுத்தது நீங்க தானே எழுதியிருக்காரு. ஆமாம், நீங்கள் இங்கே ஒன்றும் பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் இல்லைங்க. ஊரே பயத்தில் இருக்கு. சரித்திரத்தில் ஒரு இடத்துல நல்ல பேர் வாங்கிட்டேன், இன்னொரு இடத்துல கெட்ட பேர் வந்துருமோன்னு பயமாக இருக்கு. ஆமாம், ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்களா? பல தடவை சொல்லியாச்சுங்க, பலன் இல்லை. திருவிழான்னா சொல்லிட்டு வரோம், திருடன்னு சொல்லிட்டா வருவாங்க. போலீஸை குறை சொல்றதா தயவு செய்து நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு வசதியும் இல்லை, மனசில் பலமும் இல்லை, கிராமந்தானே அலட்சியமாக இருக்கிறாங்க. உங்களை பற்றி நல்ல விதமாக கேள்விப்பட்டிருக்கிறேன், அதுதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் கிராமத்தில் மட்டுமில்லை, சவுத் டிஸ்ட்ரிக் பூராவே ஒரு பெரிய கேங்கை இயங்கிட்டுருக்கு. அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா எங்களில் பல பேர் நல்லவங்க இருக்காங்க, சில கெட்டவங்களும் இருக்காங்க. இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சிஎம்கிட்ட பேசி தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். கவலைப்படாமல் ஊருக்கு போங்க, கூடிய சீக்கிரமே நல்ல செய்தியாக வரும். ரொம்ப நன்றிங்க. ஹலோ சர்வாள் பேசுங்க. நான் தான் சௌக்கியமன் கிளாஸ் சர்வாள். சத்தியம் கூட நடக்காது. என்ன
தள்ளி நிக்கலையா? எங்க வாங்கல? ஏனா உங்கட்ட போலீஸ்கார பய உள்ள மாதிரியா பழவனே? அண்ணாச்சி தம்பி அப்படி உள்ள மாதிரி தான் பழவனே? இனிமே இந்த கிராமம் தான் என் வீடு. காலைல சாயந்தரம் உங்களை பார்க்காம எனக்கு தூக்கம் வராது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வை. என்கிட்ட தான் வந்து சொல்லணும். எனக்கு இந்த உரிமை இருக்கு. ஏ புரிஞ்சாடே? ஏ கூமுட்ட மாதிரி நிக்க புரிஞ்சதா? ஏ ராமு வாடே. ஏ வா வா. ஓடியா ஓடியா. ஏ நீ வண்டியடா பா. இரே வீட்ல எல்லாம் நல்லா இருக்காவளா? இந்த கேமுக்கு டிஜிபி தெரியும்னு என்ன சொல்ல பாத்தியா? அவருக்கு அவரை தெரியுடு, இவருக்கு தெரியாது இல்லையா? உனக்கு மூளை கொஞ்சம் கரையா இருந்தாலும் அறிவு அறியும் தப்பா. வண்டி எடுப்பா. ஐயோ இந்த கருப்பன் அடியோட மாறிட்டானல்லப்பா. கிராமணி ஐயா டிஜிபிய பாத்திருப்பாரு, அதான் ஆள் நடிக்கு போயிட்டான். ஐயா மெட்ராஸுக்கு போனீங்கள, போன காரியம் என்னாச்சுங்க ஐயா? சொல்லிட்டு வந்திருக்கிறேன், பாப்போம். எனக்கு சூப்பரா வண்டிய ஓட்டுனீங்க. புதுசா வரங்க. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீ யாருப்பா? நான் ஒரு அனாதை. அப்படி சொல்லாதப்பா. இந்த உலகத்துல எந்த உயிரும் தனியா பிறக்கறதில்ல, அதனால யாருமே அனாதை இல்ல. ஆமா, நீ இப்ப எங்க போயிட்டு இருந்த? கையில இருந்த பணத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேன், ஆனா இந்த பஸ் எங்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. விதிய பத்தியா தம்பி? இந்த பஸ் எங்க போறதுன்னு உனக்கு தெரியாது, ஆனா உன்னாலதான் இந்த பஸ் ஒழுங்கா இந்த ஊருக்கு வந்து சேரணும்னு எழுதி இருக்கு. நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. பாப்பா, நான் சொன்னேனே அந்த கொலை இங்கேதான் நடந்தது. வணக்கங்க ஐயா. போய் போலீஸை பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன்னு யாரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே? தம்பி யாரு? தம்பி யாரு, எந்த ஊரு, என்ன பேருங்கிறதெல்லாம் அப்புறம் விலாவரியா சொல்றேன். தம்பி, இதுதான் எங்க ஊரு, இவங்க தான் எங்க ஜனங்க. இஷ்டப்பட்டா இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்பா, உனக்கு இந்த ஊரு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையோன்னு சொல்ற நிலைமையில நான் இல்ல. முதல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்லுங்க. என்ன நம்ம அப்படி கேட்டுப்பீங்க? ஐயாவே சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மறுபேச்சு என்ன இருக்கு? அப்போ தம்பிய அம்பலக்காரர் வீட்டிலேயே தங்க வச்சிருவோம்,
அங்கதான் யாருமே இல்லையே. புரியாதுங்களே, அதுல ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? சிக்கல் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு, நீங்களே நேர்ல போய் பாருங்க. யாருங்க சாமி வீட்டுல? கிராமணியா வந்திருக்கிறாரு, வெளியில வாங்க. ஐயய்யய்யய்யா, நினைச்ச நேரத்துல புருஷன் கூட பொண்டாட்டிய கூப்பிட முடியாது. சிங்கப்பூர்ல என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க யாரு? நான் தான் அம்பலக்காரரோட வாரிசு, சிங்கப்பூர் ரிட்டர்ன் ஆளவந்தார் உசேன் மேத்யூஸ். பேரிலேயே ஒரு பித்தலாட்டம் தெரியுது. ஆளும் ஒரு மாதிரிதான். ஆமா, அம்பலக்காரர் ஊரை விட்டு போய் 50 வருஷம் ஆச்சு. அவருக்கு எப்படி இப்படி ஒரு வாரிசு? எனக்கு 49 வயசாகுது. அம்பலக்காரர் ஊரை விட்டு போன அடுத்த வருஷம் நான் பிறந்திருக்கிறேன். அது என் தப்பு இல்லையா? நீங்க அம்பலக்காரர்னா கேட்கணும். நான் தான் அம்பலக்காரரோட வாரிசு. அதை பாருங்க, இதான் போட்டோ. இது எங்க அப்பா, இது எங்க அம்மா, நடுவில் நான். அப்புறம் இதுக்கு வரேங்க. இது டிராவல் டாக்குமெண்ட். உள்ள பாஸ்போர்ட் இருக்கு, விசா இருக்கு, போலீஸ் பர்மிட் இருக்கு. ஆமா தம்பி, யாரு? தம்பி இந்த ஊருக்கு புதுசு, இங்க தங்க வைக்கலாம்னு வந்தேன். நோ ப்ராப்ளம்ஸ். நான் மட்டும் இந்த வீட்டுல இத்தனால தனியா சீட் ஆட்டிட்டு இருந்தேன். தம்பியும் கூட சேர்ந்தாருனா ஒரு கை கிடைச்ச மாதிரி இருக்கும். தம்பி காட்சேபனம் இல்லையே. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல, வேற எங்கயா தங்குறேன். நீயும் எனக்கு பாரமா இருக்க மாட்ட, நானும் உனக்கு தூரமா இருக்க மாட்டேன். நீ எங்க போனாலும் நிழல் மாதிரி பின்னாடியே வருவேன், உன்னை விட மாட்டேன். மாமா வந்து பஸ்ல 10 பேரை அடிச்சாங்க. நான் பார்த்தேன். ஏய் வாய மூடு, வீட்டுக்கு வா, அங்க வந்து உன்ன பேசிக்கிறேன். பாட்டி அக்கா, உன் பையன் முன்னாடி புருஷன் அடிக்காதன்னு சொன்ன கேக்குறியா நீ? கண்ணா வாடா இங்க. என்னங்க மாமா? வா வா வா, மகர் வா. அப்படி எல்லாம் பேச கூடாதுடா. அம்மா அப்பாவை செல்லம் அடிச்சிருப்பாங்க. நெசமால அடிச்சாங்க மாமா. சரி, உன் பேர் என்ன? மலச்சாமி. மலை மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பியா? ஓ இருப்பேனே. ஏண்டா தொட்டு பாக்குற? ரக்கை இருக்கான்னு பாக்குறேன். ஏன்? அன்னைக்கு பஸ்ல வரும்போது பறந்து பறந்து அடிச்சீங்களே, அந்த பலம் உங்களுக்கு எங்க இருந்து மாமா வந்தது சொல்ற கேளு. மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா பலம் தானா வரும். மாமா, தன்னம்பிக்கைன்னா என்னங்க மாமா? தன்னம்பிக்கைன்னா எதிராளி யாரா இருந்தாலும் நம்மளாலே அவங்கள ஜெயிக்க முடியும்ங்கிற நம்பிக்கைதான் தன்னம்பிக்கை. அது மட்டும் பத்தாது, மனசுல தைரியம் இருக்கணும். தைரியம் எப்போ வரும்? உடம்பு பலமா இருக்கணும். பலம் தானா வராது, நல்லா உழைக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன மாமா? தொட்டு பாரு. ஒரே எக்ஸசைஸ் என்ன? ஒரு துப்பாக்கி பத்தி மூடு. தெரியாம தான் கேக்குறேன். ஒரு நாளாவது துப்பாக்கியில் சுட்டுப்பியா இல்ல சுடுதான் நினைச்சிருப்பியா? அடியே மைனா, என்னடி சொல்ல? என்ன பார்த்தாடி அந்த வார்த்தை கேட்ட? அடியே நல்லா நினைச்சு பாரு. நானாடி நினைச்சது இல்ல, நானா நினைச்சது இல்ல. நினைப்ப ஆனா முடியாதே. ஐயோ மானத்த வாங்காதே, மானத்த. ஐயா வராரு, அடிக்கு வாசி. ஐயா கும்பிடுறேங்க. ஐயா கும்பிடுறது இருக்கட்டும்டா, ஏன்டா கூச்சல் போடுற? கூச்சல் இல்லையா, கூச்சல் இல்லையா.
இல்லங்கய்யா, நான் இல்லாதப்ப ஊருக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுங்கய்யா. அதை பத்தி தான் விசாரிச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் கூட விவரம் சொல்ல மாட்டேங்கிறாங்கய்யா. அதுக்காக ஏன்டா இப்படி சத்தம் போடுறேன்? சத்தம் இல்லையா, ஏன் தொண்டையை பத்தி அவங்களுக்கு தெரியுமே. நான் சாதாரணமா பேசாவே சத்தம் போட்டு பேசுற மாதிரி இருக்கேன். இன்னைக்கு துக்க வர தொண்டை அடிச்சிருச்சா, அதான் கொஞ்சம் தூக்கிக்கிருச்சு. ஐயா, ஊர் ஜனங்கள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க. இந்நேரம் உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்காம கல்லாலியே அடிச்சு கொண்டு இருப்பாங்க. உன் நல்ல காலம் இத பாரு. இனிமே இந்த துப்பாக்கியை தூக்குறதெல்லாம் விட்டுட்டு கவுட்டியை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டு. கவட்டிய வச்சுக்கிட்டா? ஏயா, துப்பாக்கி வச்சு ஒன்னும் பண்ண முடியல, கவுட்டி வச்சு என்ன பண்ண போறியோ? நீ ரொம்ப அசிங்கப்படுத்தியா. வெளியில மேச்சலுக்கு நல்ல இடம் கிடையாது, உங்களை நம்பி வந்துட்டோம். சரி சரி, அங்க ஒரு ஓரத்துல போட்டுங்க. மேய்ச்சல் நேரத்துல மேய்ச்சு வெள்ளாமி கிடைஞ்சல் இல்லாம பாத்துங்க. சரிங்கய்யா. உங்க ஆளுங்க எங்க வெள்ளாமிய மேய்ஞ்சா எங்க ஆளுங்க உங்களை மேய்ஞ்சிருவோம். ஜாக்கிரத. மாமா, இதுக்குள்ள இந்த எப்படி மாமா பாட்டு வருது? இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அது விடுற மூச்சு தான் பாட்டு வருது. அச்சிக்கே, இதுல எப்படி மாமா உயிர் இருக்கா? உனக்கு தெரியாதரா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். யார் மாமா இவங்க? தெரியாது. யோ, தெரியாத உங்களுக்கு ஏன் வணக்கம் போற? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, புரிஞ்சவங்க புரியாதவங்க, இப்படி எல்லாருக்கும் வணக்கம் சொன்னா தானப்பா எங்க வாழ்க்கை நடக்கும். ஆனா இவர் வேற மாதிரிப்பா, தெரிஞ்சவங்கிட்ட தெரியாத மாதிரி நடிப்பாரு, தெரியாதவங்கிட்ட தெரிஞ்ச மாதிரி பழகுவாரு. ஐயோ, நான் இந்த பூமியில வாழணுமா? எனக்கு பொண்டாட்டி தேவையா? நான் ஆம்பளைங்க சொல்றதுக்கே கேவலமா இருக்கே. சாக போறேன், சாக போறேன். என்னப்பா என்னாச்சு சொல்லிட்டு சாவு. மாமா, அதை எப்படி சொல்லுவேன், எந்த வாயால சொல்லுவேன்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் ஒரு மூடு வந்து வேக வேகமா வீட்டுக்கு போய் பாயெடுத்து விரிச்சு என் பொண்டாட்டிய வாடின்னு செல்லமா கூப்பிட்டேன். பட்டுன்னு பாய மடிச்சு சட்டுன்னு சட்டைய பிடிச்சி வெளியே தள்ளி விட்டா. மாமா, ஏன்டி இப்படி புருஷன் கூட பாக்காம வெளியே தள்ளுறேன்னு கேட்டு. அதுக்கு அவ சொல்றா, இந்த ஊருக்குள்ள கொள்ளக்காரங்க வந்து தொல்லை பண்ணி ஊரே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தனை கூட சுடாம உனக்கு பொண்டாட்டி கேக்குதான்னு கேக்குறான். மாமா, நான் கேக்குறேன், கொள்ளக்காரனுக்கும் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? காக்கா குறிய கூட சொல்ல முடியாததால ஒரு கொள்ளக்காரன் எப்படி சொல்ல முடியும்? நான் என்னைக்கு அவங்களை சொல்றது? நான் என்னைக்கு குடும்பம் நடத்துறது? தாங்க முடியல மாமா. மாமா, கொள்ளக்காரன் மத்தியில வர்றான். யாரையும் கூட வராதீங்க, தனிப்பட்ட மனிதனா போய் சாதிச்சுட்டு வர்றேன். முண்டோ, துப்பாக்கி திருப்பிடுறா. மறைஞ்சிருந்து அடிப்பா. தண்ணில தூக்கி போடுறதா? தூக்கியா? நீ யாரியா? ராதா, யார் தாத்தா இந்த ஆளு? மேல வாமா. ஏமா, நான் தான் உன்னை ஹாஸ்டல்ல இருக்க சொன்னேன்ல. இப்ப ஊர் இருக்கிற நிலைமை தெரியாம சொல்லாம கொள்ளாம வந்துட்டியே. ஊர் நிலைமை தெரிஞ்சுதான் தாத்தா நான் அப்படி கொள்ளக்கார வேஷத்துல வந்தேன். அது தெரியாம அந்த ஆளு என்ன புடிச்சு தண்ணில முங்கி. நீ என்னமா புடிச்சு தள்ளிங்கிற? எனக்கு ஒண்ணு புரியலமா, இவ்வளவு பெரிய காட்டுல கரெக்டா அவ இருக்கிற இடம் பார்த்து அவன் மேல எப்படி போய் விழுந்த? நான் ஒண்ணு அவன் மேல விழல, நான் விழுந்த இடத்துல தான் அவன் இருந்தான். சரிமா, நீ அவன் மேல விழுந்தியோ இல்ல நீ விழுந்த இடத்துல அவன் இருந்தானோ, ரெண்டு பேரும் கட்டி புடிச்சு புரண்டு உருண்டு. ஆனா ஐயா, கட்டி புடிச்சு உருண்டாலும் ஒரு கண்ணியத்தோட தான் உருண்டான். ஹலோ, நான் யாருன்னு கேக்குறேன். நான் ஒண்ணு கேக்கலையே. கேப்ப, கேக்கலனாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நாளைக்கு நீ என்ன கூப்பிடுறதா இருந்தா என்ன பேரை வச்சு கூப்பிடுவ? நான் இந்த ஊர் அம்பலக்காரரோட வாரிசு ஆளவந்தார் உசேன் மேத்யூஸ். என்னம்மா பாக்குற, இந்த வயசுல ஒரு வாரிசானா? வாரிசுங்கிறது எந்த வயசுல வேணா வரும், எந்த வயசுல வேணா போயிடும். வா. எல்லாம் ரெடியா? நான் செய்யற மாதிரி அப்படியே செய்யணும். 1 2 3 4 1 2
அடி பொன்னாத்தா, இது என்ன அலங்கோலம்? ஆடா அது ஏங்கா கேக்குற? டவுன்ல இருந்து ராதா பொண்ணு வந்தது இல்ல, அது ஏதோ உடம்பு இளைக்கணும்ங்கிறதுக்காக தலானி வர மாதிரி உடம்புல துணிய மாட்டிக்கிட்டு காக்கா வலிப்பு வந்த மாதிரி கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு திரியறாளுங்க. ஆட இவளோட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஊர் சிரிக்கைகளும் எல்லாம் ஆடுறாளுங்க. கையில அருவாளை கொடுத்து காட்டுக்குள்ள போய் விறகு வெட்டிட்டு வாங்கடினா தன்னால உடம்பு இளைக்குது. ஜீப்பு நிறுத்துவே. ஆடா சொல்ல மாட்டம் ஜாமி, வே பணம் குடுத்துக்கணங்க இருக்காளே, யாரி வா? ஐயா அது இந்த ஊர் கிராமணி பேத்தி, தெரிஞ்சு அடிச்சு கொண்டுடுவாங்க, வாங்க போயிடலாம். வேற எனக்கு இரு வண்டியிடும். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு மெட்ராஸ் காலேஜ் போட்டுடா மிலிட்டரிய வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது வழியில காப்பாத்துறவன் வாழ்க்கை பூரா காப்பாத்திருவானா எங்கடா அந்த காமணி வாடா வழிய வாடா என்னடா நான் வழியில வந்தவல்லடா இந்த ஊர்ல வாழ வந்தவ மறுபடி இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சுங்க கைய வெட்ட மாட்டேன் தலைய வெட்டுறேன் ஏய் உங்க கூட்டத்தையே கூண்டோட அடிக்க இங்க ஒருத்த வந்திருக்கான்னு உன் எஜமான் கிட்ட நீ கொலைக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை உயிரோட விடுறேன் போடா தம்பி என்ன தம்பி இது குரங்கு கையில கொல்லி கட்டிய கொடுத்த மாதிரி அவனுக்கு கைய வேற வெட்டி அனுப்பிச்சு விட்டீங்களே ஏ ஏன் வெட்ட கூடாது நம்ம கொண்டுடுவானா இல்ல தம்பி ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க நூறு பேர் இருக்கிற பஸ்ல அஞ்சு பேர் வந்து கலாட்ட பண்றான் ஆயிரம் பேர் இருக்கிற ஊர்ல ரெண்டு பேர் ஒரு பொண்ணை கை பிடிச்சி அட்டுழியம் பண்றாங்க ஏன் இப்படி பண்றாங்க நீங்க பயப்படுவீங்கிற தைரியத்தினால்தான் உங்க பயந்தா அவனுடைய தைரியம் அந்த பயத்து மேல தான் அவன் கோட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடுறீங்க அடிக்காமலே சாகுறீங்க நான் கூட என்னமோ நீங்க தைரியமா வீரமா அந்த கொள்ளைக்காரங்களை அடிச்சு கொல்லிட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்போதான் தெரியுது அது பயத்துல வந்த கோழைத்தனம் இது பாருங்க துளிய தனியா பார்த்தா துளிதா அது ஒண்ணு சேர்ந்தா ஒரு கடல் அதே மாதிரிதான் நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா எவனும் உள்ள நுழைய முடியாது இவனால ஒண்ணும் செய்ய முடியாது எது தினா எதிரிகளே கிடையாது அவங்ககிட்ட பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்னு நீங்க கேட்கலாம் ஆனா வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் நம்ம கார் கூட கையை வெட்டிட்டானே யாரா யாரு பஸ்ல எங்களை எல்லாம் அடிச்சு வரட்டானே
அவன்தானே இவன். இனிமே ஊருக்குள்ள வந்தீங்கன்னா எவனும் உயிரோட திரும்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டானே. சாமி போன் தொலைச்சுவானே என்னையா பொண்ணு என்னாச்சு புட்டு என்னாச்சு நான் அப்படி இல்லங்க அவளங்காதப்பா ஓ வெட்டி விடும் ஜா என்ன நினைச்சிட்டு இருக்காரு வீசிடுமே கண் கண்டு தெய்வமே அண்ணாச்சி ஒற்றையே போடு அண்ணாச்சோ அண்ணாச்சி அவசரப்பட்டு என்ன செஞ்சிடாங்க அண்ணாச்சி செத்த பொறுமையா இருங்க அண்ணாச்சி அண்ணாச்சி பொறுமை பெருசு அண்ணாச்சி ஏண்டா வெண்ணே என் தம்பி கடிச்ச கொலையில செஞ்ச திருட்டுல நல்ல மங்களம் பாடிட்டு அந்த ஊர்க்கார நாயில செஞ்ச தம்பியை கொலை பண்ணது இல்லாம இப்ப என்ன பிடிக்க வந்திருக்கியா என்னாச்சு இந்த மாதிரி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுங்க என்ன அடிக்கணும் நாலு அடி அடிச்சிருங்க அதுக்காண்டி இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் என்னாச்சு பண்ணுது நான் உன் தம்பியா பிள்ளை நல்லா அன்பா தான் இருந்தேன் ஆனா அந்த ஊர் பிச்சைக்கார பேர்ல இப்படி பண்ணாங்களே என்னைக்கு நாலு மணி காசு இருப்பா தான் இருப்பேன் ஏதோ நடந்து நடந்து போச்சு அவங்களும் சேர்த்தாவ நீங்களும் சேர்த்திய இதுக்கு மேலயும் பிரச்சனை பண்ணியா அது உங்களுக்கு தான் விவகாரம் என்னடா விவகாரம் என்னடா விவகாரம் என்ன வெட்டுங்க அண்ணாச்சி வெட்டுங்க என்னைய வெட்டி விவகாரம் திருந்தா வெட்டிருங்க விஷயம் லேசப்பட்டு நினைக்கலாம் டிஜிபி நேரடியா தலை போட்டுருக்காவ நீங்க ஊருக்கு புகுந்து ஒன்று பண்ணி நான் உங்க மேல ஆக்சிடென்ட் எடுக்காம இருந்தோம்னா என்ன தண்ணியில காட்டி தான் மாத்துவானுவோம் அப்புறம் ஏதாவது காட்டுனான்னு போய் தான் வருவான் உங்களுக்கு தெரிஞ்ச நான் இங்க இருக்கிறது நல்லதா இல்ல உங்களுக்கு தெரியாத நாய் வர்றது நல்லதா நீங்களே முடிவு பண்ணி அந்த நான் என்ன சொல்ற கேளுங்கடா பசமா சொன்னி என்னாச்சோ அவனும் கடைக்கு கடைக்கு போக ஊரை விட்டு வெளியே வந்தா அவனும் அப்ப வெட்டி மறிக்க பரவாயில்ல ஊருக்குள்ள புகுந்து மட்டும் ஒண்ணு பண்ணிடாங்க என்னாச்சு போடா என்கிட்ட இல்லையாடா இந்த மாதிரி எங்க வீட்ல அஞ்சு இருக்கு வேணும்னா கேளுங்க ஒன்னு தாரேன் உந்த ஆமா எனக்கு ஆமா என்ன என்ன சிரிக்கிறீங்க இல்ல அது இது எங்க சொந்த விஷயம் இதுல நீ தலையிடாத ஓஹோ உங்க விஷயமா இந்த கிராமத்துல ஒரு குழந்தை சிரிச்சு கூட ரொம்ப நாள் ஆச்சுங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிரிப்பு சத்தமே கேக்குது ஏமா பெரிய பெரிய வார்த்தையில பேசுற உண்மையை தாங்க சொல்றேன் கெட்டது நடந்த அழ பயந்தாங்க நல்லது நடந்த சிரிக்க பயந்தாங்க ஆனா இப்ப பாருங்க ஒரு பொண்ணுக்கு சடங்கு நடக்குது எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க என்ன மச்சான் மச மச நின்னு யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சமஞ்சபுல நிக்க வச்சு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்களே காலா காலத்துல பச்சைவளை கட்டினீங்கன்னா நாங்க எல்லாம் சட்டு பொண்ணு சாப்பிட்டு வீடு போய் சேருவோம்ல எங்களுக்கு ஒண்ணு இல்ல மச்சான் வீடு தானே ஆடு கோழி தின்னு இருப்போம் உங்களுக்கு தானே வீண் செலவு செலவு பண்ண எனக்கு மட்டும் ஆசையா மாப்ள பச்சைவளை கட்ட தாய்மாமா வரணும்ல அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்பா அண்டே வருதே போய் உன் மாமா வந்துட்டான் ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போகும்போது இந்த மாதிரி இழப்புகள் எல்லாம் தாங்கிக்கத்தான் வேணும்
நாங்க அதுக்கு தயாராயிட்டோம். நீ மனசை கட்டுப்படுத்திக்காத. நீ பாட்டு ஓடி வரா, என் மனசுல வலிக்குது. ராதா ராதா, உன் பேர சொன்னாலே இனிக்குது. என்ன மழை பாக்க, நீ என் பக்கத்துல இருந்தாலும் சரி, உன் பேர் என் பேர் பக்கத்துல இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆடா, நான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர். நான் இங்க வந்ததே உன்னை பாக்கதானே, ஒரு வார்த்தை கூட அன்பா பேச மாட்டீங்க. முட்டாள், முத வார்த்தையே எப்படி அன்பா பேசுகளா? இந்த வழியில வந்த பாரு, நான் ஒரு முட்டாள். நீயும் முட்டாளு, நானும் முட்டாளு. சோ, we are in the same boat. ஒற்றை போட். போலீஸ்காரன் நீ பொறுக்கி மாரி பிஹேவ் பண்ற. இடியட். எனக்கு கத்து கொடுங்க. உனக்கா? ஏ, இன்னைக்கு நாளைக்கு போற இவங்களுக்கெல்லாம் கத்து கொடுக்கறீங்க? வாலிப போனி எனக்கு கத்து கொடுக்கடாதா? ஏ யோ, பாக்கி சட்ட போட்டா யார் கைய வேணாலும் பிடிச்சு இழுத்துறதா? மக்கா, ஏமியா அப்படி கோபப்படுறது? யோ, கேக்கது பதில் சொல்லியா? மக்கா சீடி வாரம் ஏன் மூஞ்சி மூஞ்சி காட்டுறது? இங்க சாஞ்சின்னு பேசுவோமே. என்னத்த பேசுறது? நான் என்ன செஞ்சேன், கைய பிடிச்சுதான் இழுத்தேன். சும்மாவா இழுத்தேன்? அவளுக்கு ஒரு தாலியை கட்டி காலம் பூரா கஞ்சி ஊத்தி கண் கலங்காம பாக்கணும் தானே கைய பிடிச்சு இழுத்தேன். இதுக்கு போய் கோபப்படுறது? உண்மையா சொல்ற? உண்மையதான சொல்லுங்க. பாட்ட சாட்டமான உடம்பு, கவர்மெண்ட்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம், பை நிறைய கிம்பளம், எல்லாத்துக்கு மேல போக வர ஓசல ஜீப் வேற கொடுத்துருக்கானுவே. இதுக்கு மேல என்னையா தகுதி வேணும் இளவே? இதுவே அதிகம் தான். அங்க பாரு, இதை விட அதிகமா நடந்துட்டு இருக்கியா? ரொம்ப நாளா குறி வச்சுட்டா இருக்க. ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப நேரமா. இந்த அட்ரஸ் இல்லாத அனாமத்து நாய விட நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன்? எங்க பாருங்கயா, நாலு பேர் பார்த்தாம்னா உங்களுக்குதான் அசிங்கம் அவமானம். அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா என் அண்ணன் பொண்ணு அவனுக்கு இல்ல, உனக்கு தான். எனக்கு போலீஸ்கார சம்பந்தம் தேவைப்படுது. நானும் உள்ள போயிட்டு வெளியே வந்துக்கினே. மருமகன் நான் இருக்கும்போது மாமனார் யாமியா உள்ள போறியரு? மரம் தெரியுதா? நல்லாவே தெரியுது. ஏ, புறவும் புறவும் என்ன பண்ணிட்டு இருக்கா? வா போய் கேப்போம். கண்ணு மனசு ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்பதான் வச்சு கொடுத்த பாரு. இங்க பாரு. ஏய் ராதா, வாந்த பகம் வாண்டல. ஓஹோ, அப்படியா? வே, இங்க பாருங்கயா, கையில மை தொட்டு போடுற ஊர்ல கோண எழுத்துக்காரன் கலெக்டர்யா. மாப்பிள வித்த காட்டுறாரு. இந்த பாரு, எங்க ஊர்ல கலை குத்தாடிங்க இதோட நல்லா பண்ணுவாங்க. ஒண்ணு செய்ய, வேற எதனா புதுமையா பண்ண. உனக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. வே, உமக்கெல்லாம் சேலப்பல செப்பலான்னு பேசலாமையா தெரியும். ஏதாவது சாதிக்கு தெரியுதா? ஐயா ஐயா, அடக்கமா இருக்காங்கன்னு ஆணைய பூனையா நினைச்சிடாதீங்க. கோம்பியா, நீ இடையில பேசாத, புறவு நடக்கிற. அண்ணே, உங்களை வச்சுட்டு பேசுறது தப்பு தானே? அண்ணே, நியாயத்தை தான் பேசுனேன். அண்ணே அண்ணே, என்னன்னு நானும் ஊருக்கார தானே. அண்ணே, என்ன அது? ஐயோ மச்சான், ஐயோ 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 ஐயோ. அண்ணே அண்ணே, அட பாவிலே, உங்களால ஏன் உசுறு போறா? அடே காப்பாத்திரி அடியே. அண்ணே, உங்க வீர ஊருக்கே தெரியும். வேணாம்னா அண்ணே வேணாம். என்னையா பண்ணுகிற? ஏவாளா ஏவாளா
இவள் ரெண்டாம் ஏவாளா என் கையில் என் கையில் இவள் கைதே ஆவாளா மழை நடத்தும் சில திறப்பு இருவழிக்குள்ளே ஒளிபரப்பு சந்தோஷமா இருக்க போல இருக்கு நீ காலேஜில் படிக்கிறதா சொன்னாங்க மியூசிக் காலேஜா தாளம் தப்பாம பாடுறியே நீ மெடிக்கல் காலேஜில் படிச்சிருந்தா சௌரியமா இருந்திருக்கும் ஏங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க ஊருக்காக உழைக்கிறாமா நீ அவனை டாக்டர் மாதிரி கவனிச்சுக்கலாமே அவனாத அவனுக்கு யாரும் இல்லை ஜூரத்தில் படுத்து கிடக்குறான் நீ அவன் உடம்புல தைலம் கீரம் தடவினா அவன் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவான் இல்லையா பச்சலையெல்லாம் அரைச்சு வச்சா பித்தம் போகும்னு சொல்லுவாங்க அரைச்சு அப்படியே வச்சிடக்கூடாது அதை மெதுவா தடவி தடவி பெரியவன் இவ்வளவுதாமா சொல்ல முடியும் சின்னவன் நீ தான் சூசகமா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு இருப்ப நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் புரியலன்னா ஒன்னு நீ முட்டாளா இருக்கணும் இல்ல என்ன முட்டாள் நினைச்சு நீ முட்டாளா நடிக்கணும் ஹலோ ஹலோ ரியாக்ஷன் எல்லாம் இருந்தா அப்படி வெரி குட்
நீ எப்ப வந்தீங்க? நானா அப்பவே வந்துட்டேனே. செல்லை எங்க? அவர் நான் வந்த உடனே போயிட்டாரு. உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம் இல்ல? ஊரே தூங்குறதுக்காக நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நாளாவது நீங்க நிம்மதியா தூங்குறதுக்காக நான் முழிச்சிட்டு இருந்தேன். ஏ இதெல்லாம் நான் செய்ய கூடாதா? இல்ல இதனால எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்ல சந்தோஷம்தான். இல்ல பண்ணுமா ப்ளீஸ். இது பாருங்க நான் உங்களை ஏதாவது பேசினதா தெரியாம தான் பேசிருப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லமா. ஒண்ணு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நிஜமா நிஜமா. ஏடா நான் தான் முதல் முதல்ல கைய வச்சே நினைச்சேன். அதுக்கு அப்புறம் தான் தெரியதா 3 மாசம் முதல்ல சொல்ல கூடாதா? வாங்க வாங்க நாலு பேரோட இப்படி பெரிய மனுஷன் மாதிரி நடந்து வந்தா மட்டும் பெரிய மனுஷன் இல்ல. ஊர் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சா தான் பெரிய மனுஷன். என்கிட்ட விளையாடுறவெல்லாம் வச்சுக்காத. நான் ஏன்பா உங்ககிட்ட விளையாடுறேன்? உன் அண்ணனோட பொண்ணு அந்த ஊர் பேர் தெரியாத அநாத பயலோட விளையாடுறா அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்தேன். உனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் எனக்கே வீண் வம்பு. சொல்லணும்னு வந்துட்டேன். அப்புறம் சொல்லு. கையிடு கையிடுறா. அங்க பாத்தியா உன் அண்ணனோட பொண்ணு. சுமார் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவனோட வீட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம உள்ள போனவன் ஊருக்கே தெரியற மாதிரி திருவண்ணாமலை தீபமா ஜகஜோதியா சிரிச்சிட்டு வரா. ஆமா நீ அவளுக்கு சித்தப்பனா இல்ல செத்தப்பனா? உன் வீரத்தை அங்க காட்டு இங்க காட்டாத. அங்க போ அங்க போ. எங்க நல்லது பண்ணுவீங்கன்னு நினைச்சான். கெட்டதாவது பண்ணாம இருக்க கூடாதுங்களா? ஊர் உலகத்துல எங்க கெட்டது நடந்தாலும் அங்க போய் சொல்லுவேன். நாளைக்கு உங்க பொண்ணு யார் கூடவாவது சுத்தினா அதையும் உங்ககிட்ட சொல்லுவேன். அவர் பொண்ணு தங்கமான பொண்ணு யார் கூடயும் சுத்தாது. அப்படியா? அவர் பொண்ணு உங்க பையனோட தான் சுத்தாது. ஏயா உன் பையனை ஒழுங்கா வளர்க்க மாட்டியா? உன் பொண்ணை ஒழுங்கா வளர்க்கறது இல்ல. மரியாதையா உன் பையனை கண்டிச்சு வைய. உன் பொண்ணை கண்டிச்சு வைய. நீ கண்டிச்சு வைய. உன் பொண்ணை கண்டிச்சு வைய. அவன் வேலைய அவன் செஞ்சுட்டு போயிட்டான். நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன சொன்ன? அவனா இவங்களுக்காவது பையன் பொண்ணு உன் பொண்டாட்டி பற்றக்காரனோட சுத்திர விஷயம் தெரியுமா உனக்கு? உன்னை பத்தி பேசினதே அறிவு இருக்காடா உனக்கு? அத நான் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. வெளியில பேட்டி என்ன பண்ற ஏது பண்ற பாக்க போனா ஊருக்குள்ள மானம் போதுபா உனக்கு. பின்ன நாலு எழுத்து படிச்சா பண்ண நீங்க வச்சிருக்கீங்களே காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய். அந்த நாய் வீடு போயிட்டு வரான். அதுல என்ன தப்பு? நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கிறவருக்கு உடம்பு சரியில்லை அதை மருந்து கொடுக்க போனேன். ஓஹோ மருந்து போறதுக்கு நீனா மருந்து வச்சியா? மனசுக்கு பிடிச்சிருக்கு மருந்து குடுக்கிறதுக்கு மருந்து வச்சே இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. என்ன புரியல? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. தாத்தா நான் அவரை மனசார விரும்பறேன். ஏய் நிறுத்து. நீ எனக்கு அப்பா இல்ல சித்தப்பா. எதுவா இருந்தாலும் எனக்கு பண்ண வேண்டியது தாத்தா தான். தாத்தா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவனுக்கு உன்ன பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு தாத்தா. எப்படி சொல்ற? அவரே சொன்னாரு நான் அவர் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷம். விட்டா கல்யாணமே பண்ணி வச்சிரு போல இருக்கு. டேய் ரெண்டு பேருக்கு புடிச்சு போச்சு நான் கல்யாணத்தை நடத்த வேண்டியதானடா. அதுல உனக்கு என்னடா? எனக்கு என்னவா? அவ என் அண்ணன் பொண்ணு. அப்படி ஒரு நிலைமை வந்தா ரெண்டு பேருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. ஆ ஊரல் சாராயம் மணக்குது மாமா பரிசு கணக்குது வாங்கடா. காஞ்சினா சாராயம் காச்சினா காச்சினா சாராயம் காச்சினா. இந்த காசு என்கிட்ட வாங்கிங்க. ஆமா நீ குடிக்கலையா? ஸ்டடியா இருக்கிற. அட போன வாரம் இதே இடத்துல சாராயம் குடிச்சு 22 பேர் செத்தானுங்க. அன்னையில இருந்து இந்த சனியை தொடர்றது இல்ல. என்னடா சொல்றாமே? ஆஹா அது வேற இது வேற. யப்பா பழைய சரக்கெல்லாம் காலி ஆயிடுச்சுல. டேய் காலி ஆயிடுச்சு குடிச்சிட்டு போங்கடா. அதே இருந்தாலும் குடிக்காம போறீங்க. மன்னிச்சுங்கண்ணா மாம் ரொம்ப நல்லவன். காச்சாவே இருக்கான் குடிக்க நான் இருக்கேன். ஆனா இவ்வளவு நாளா குடிக்க முடியலையே. ஏன் துட்டு இல்ல? இவன் இருக்கானே இவன் யாருன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். பார்க்க நல்லவன் மாதிரி இருப்பான் ஆனா நல்லவன் இல்ல. இல்ல உன்னை பத்தி எனக்கா தெரியாது. அன்னைக்கு அந்த புள்ளைய நீதான் உள்ள அனுப்புன. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சித்தப்பட கூட்டி வந்து நீயே காட்டி கொடுத்த. ஏயா நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ யார்? ஓ ரோல் என்ன? ஓ கேரக்டர் என்ன? இல்ல நீ சிங்கப்பூர்ல பாத்துக்கிற தொழில் தான் என்ன? எரிச்சின மரியாதை தெரியாத. அவன் கொடுத்தா அத வாங்கி நான் உனக்கு கொடுத்தேன். சாராயம் வாங்கி கொடுத்தா மட்டும் குடிக்கிறீல்ல அது மாதிரி இதையும் வாங்கிக்கலாம். எனக்கு தெரியும்டா குடிக்க வந்த இடத்துல அடிதடி நடக்கும்னு. அதான் பாதுகாப்பா முன்னக்கூட்டியா ஹெல்மெட் போட்டு வந்துட்டேன். யாரு?
மாமா நாங்க மரியாதை இல்லாம பேசினா நீ அடிச்ச ரைட் ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆவுன்னு குரல மாத்தி எல்லாம் சத்தம் போட்டு வச்சுக்க அப்புறம் நான் துப்பாக்கி தூக்க முடியும் கழுத மாதிரி கத்தாதற பயமா இருக்கு உனக்கு என்னயா நீ செத்தா உனக்கு அழுறதுக்கு யாருமே இல்ல ஆனா எனக்குன்னு ஒரு உயிர் இருக்கியா என் மைனா இருக்கா மைனா மைனா தத்துவ பேசுற நேரமாடா இது நான் ராத்திரியெல்லாம் ஏண்டா சண்டை போடுறோம் ஏண்டா சண்டை போடுறோம் அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன் நம்ம சமாதானமா போயிட்டா என்ன ஐயா ஐயா என்னையா சொல்றீங்க என்ன சொல்றீங்க வெறும் நல்ல நல்ல வார்த்தையா நாக்குல இருந்து கொட்டுதே எங்க ஆத்தா அந்த ஈஸ்வரி நாகம்மா நாக்குல இருந்து உட்காந்தா போல் இருக்கியா நாக்குல மட்டும் இல்லையா மனசுலயே வந்து உட்காந்து சாமி நிசமாவா சொல்றீங்க சத்தியமா சொல்றேன் உங்ககிட்ட மட்டும் இல்ல உங்க ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் நீங்க ஒன்னு பண்ணுங்க உங்க ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டு வாங்க நான் எங்க ஆளுங்களை கூட்டு வரேன் நாம ஒரு பொதுவான இடத்துல வந்து பேசி அன்னைக்கே சமாதானம் போயிடுவான் சாமி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கடா நாய்களேனே ஒரே ஒரு வார்த்தை உங்க வாயால சொல்லுங்க நாங்க எல்லாம் ஓடி போய் கூட்டிட்டு வந்தோம் நுழைய முடியாது இது எங்களுக்கு தெரியாம போச்சே இது மட்டுமா உங்களுக்கு தெரியல போங்க போங்கப்பா போங்க நடந்தத நான் சொல்றேன் நான் குடிகாரன் கிட்ட பேசுறது இல்ல வாசன் அடிக்குதா நான் குடிக்கல அவனை இவங்களுக்கு அடையாளம் தெரியல இவங்களுக்கு அவன் அடையாளம் தெரியல அந்த ஜெகன் யார் தெரியுமா கொஞ்சம் பொறுத்துக்கமா கொஞ்சம் பொறுத்துக்க தாய் அம்மா ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல ஆத்தானவளை கைவிட மாட்டா அருக்காணிக்கு பிரசவ வலி ஐயா 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 குழந்தை தலை
திரும்பி போயிடுச்சியா? ரெண்டு உசிரியும் காப்பாத்துனா உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். ஆஸ்பத்திரியா? ஏமா, நம்ம பச்சம்மாவை பார்க்க சொல்லலாம். யார் வந்தாலும் முடியாதியா? ரெண்டு உசிரை காப்பாத்துனா ஆஸ்பத்திரிக்கு போய்தான் ஆகணும். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா அந்த ரெண்டு உயிரும் பழைக்கும். ஆனா கூட்டிட்டு போற உயிரே என்னடா சொல்றேன்? நான் என்ன பகவத்கீதையா சொல்றேன்? என்னம்மா தகராறு மாதிரி இருக்கு? நாம எப்போ வெளியே வருவோம் வெட்டுவோம் சொல்லி அவன் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த நேரத்துல இந்த அனந்தை யார் பாக்க பத்துறது? ஐயா நான் போறேன். ஆ வந்துட்டாருப்பா. இந்த ஊர்ல நாங்களும் ஆம்பளைல பாரு, எங்களுக்கு வண்டி கட்ட தெரியாது. ஏயா ஏற்கனவே ஒருத்த கைய வெட்டின, அவனுக்கு அந்த ரெண்டு குடும்பத்தை வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கி பார்சல் பண்ணி அனுப்பிட்டானுங்க. பதிலுக்கு நீ ஏதாச்சும் பண்ணுவ? அவனுக்கு மறுபடியும் பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கா? ஐயா சாமி, நாங்க நல்லா இருந்து உனக்கு பிடிக்கலையா? நீ இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு போயிடுவ. இருந்து அவசப்படுறது நாங்க தான். சித்தப்பா உங்க சண்டையில அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல அருக்காணியை போய் காப்பாத்துங்க. தம்பி பிரசவங்கிறது செத்து பழிக்கிறது, இப்படி நின்னு பேசிட்டு இருக்கிறத விட முதல்ல அவளை கொண்டுட்டு அதுக்கப்புறம் நின்னு நிதானமா பேசி முடிவெடுங்க. ஐயா ஐயா உள்ள இருக்கிற உயிரையும் பிறக்க போற உயிரையும் காப்பாத்தணும்னா நம்ம புறப்பட்டாகணும். ரொம்ப நன்றி தம்பி, சீக்கிரம் உடனே கட்டுறா. சீக்கிரமா போப்பா. Oh!
தம்பி, நான் சொல்றத கேளுப்பா. ஒரு நிமிஷம் தவறிச்சாலும் ரெண்டு உசுரும் போயிடும்பா. ஒண்ணு யோசிக்காதே. இருக்கிற உசுரோட போறக்கிற உசுரோ ரொம்ப முக்கியம். இந்த நேரம் நீதான் அவளுக்கு மருத்து வச்சு மாறியாத்தா எல்லாம். இந்த உசுரும் இத சம்பந்தேட்டு இருக்கிற உசுரும் இப்ப உன் கையில தான்ப்பா இருக்கு. உன்னை தாயா நினைச்சுக்க, கூட பிறந்த பொறுப்பா நினைச்சுக்க, பெத்த தாய்க்கு பண்ற சேவையா இதை நினைச்சுக்க, தெய்வத்தை குளிப்பாற்ற குருக்களா உன்னை நினைச்சுக்க. உனக்கு கோடி புண்ணியம் தம்பி, கோடி புண்ணியம். ஊருக்குள்ள இருந்துகிட்டு நமக்கு சவால் விட்டுட்டு இருக்கானே, அவன் வேற யாரும் இல்ல கார்த்திகேயன். வாடா வா, கவர்மெண்ட்ல சம்பளத்தை வாங்கிக்கோ, எங்கிட்ட பணத்தை வாங்கிக்கோ, திருட்டு சாராயம் குடிச்சுக்கோ. ஆனா ஊருக்குள்ள எவன் வரான் என்ன பண்றான் மட்டும் தெரிஞ்சுக்காது. ஊருக்குள்ள எவனோ அனாத பையன் வந்திருக்கான். அவ அனாத கொலகாரன். 14 வருஷம் உள்ள போனவன் எப்படி ஜெயிலிருந்து வந்தான்னு தெரியும். முதல்ல போய் அவனை புடி. அடி வாங்கிட்டு போயிருக்கானுங்க அந்த வெறிநாயக. எந்த நேரத்துல எப்படி வருவானுங்கன்னு சொல்ல முடியாது. நாமெல்லாம் உசாரா இருக்கணும். என்ன நடக்குது? அவன் சொன்னாலும் கேட்க மாட்டிய. திருட்டு போயிடும், திருட்டு போயிடும் அடிச்சிட்டு சாவாங்க. இடம் நீங்க மாட்டி சாவுக. ஏமாள் ராதா, நீ ஆசைப்படுதுல தப்பே இல்லை. என்ன மாதிரி நல்லவனை பார்த்து ஆசைப்படலாம்ல? இந்த மாதிரி களவாணி போய் ஏன் ஆசைப்படுதா? என்னடே சாயந்தரத்துல சாயம் கலைஞ்சிட்டு பாக்கியோ? என்னையா சொல்றேன் அண்ணாச்சி, நானும் உங்களை மாதிரி இவன் நல்லவன் நல்லவன் நினைச்சிருந்தேன். இப்பதான் தெரியுது இவன் ஜெயில மதுளேறி சாடி ஓடி வந்த ஆயில் தண்டர கைதுன்னு. அவன் சாதாரண கைது கிடையாது, உலகார கைதி. 6 கொலை பண்ணிருக்கான். உண்டா இல்லையா கேளு, நினைச்சு கேளுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளுங்க மிஸ்டர் பாண்டியன். யார பாத்தியா பாண்டியங்க? என்ன சக்தி இல்ல, பேச்ச பாத்து சொல்லு. ஊருக்குள்ள உங்க பேரு பாண்டியன் சொன்னாங்க. ஊர்ல என்ன சொன்னா அவன் கேளு. ஏன் நீங்க கேக்க? அதேதான் நானும் கேக்குறேன். ஊருக்குள்ள யாரோ இவரை கைதின்னு சொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களே, யார் சொன்னாங்க? உங்க ஹையர் அபிஷியல்ஸ் யாராவது சொன்னாங்களா? உங்க டிபார்ட்மெண்ட்ல யாராவது சொன்னாங்களா? இல்ல கையில அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? இதே ஊருக்கு எவ்வளவோ தூரம் வந்திருக்கீங்களே, இவரை பாத்துருக்கீங்களே, அப்பெல்லாம் இவர் கைதின்னு உங்களுக்கு தெரியலையா? என்ன திருடனுக்கு தேள் குட்டின மாதிரி முழுக்கீங்க? இல்ல நாச்சோ, இவர் பேரு கார்த்திகேயன். இவர் பேர் கார்த்திகேயன் இல்ல, கண்ணன். எங்க சொல்லுங்க, கண்ணன். என்ன பேரு? கண்ணன். அவியலே கூப்பிட்ட உடனே அவிய பாட்டு வராவ. இடம் நிறையாம யாரோடு? அவர் சட்டத்தை மதிக்கிறவரு. எல்லா போலீஸ்காரங்களும் நல்லவங்களா இருப்பாங்க நினைக்கிற ஏமாளி. சக்திவேலு, நீங்க என்ன செய்றீங்க? நேர சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறீங்க. அங்க தப்பிச்சு ஓடினானே கார்த்திகேயன், அவன் இவர் மாதிரியே இருந்தா அவன் போட்டோவை கொண்டு வரீங்க. இல்ல இவர் தான் கார்த்திகேயன் நீங்க நினைச்சா ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வரீங்க. அது வரைக்கும் இவர் எங்கேயும் போக மாட்டார், நாங்களும் போக விட மாட்டோம். என்னையா சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது, எல்லாத்தையும் தான் நீயே சொல்லிட்டியே. புத்தி உள்ள போலீஸ்காரனா இருந்தா நேரம் புறப்பட்டுருக்கணும். எப்படி கிளம்புறியா? ஏதாச்சும் வேணுமா? இத பாருங்க, உங்களை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட அழுத்தமா சொல்லுங்க, உயிரோட உங்களை அனுப்பிச்சதே பெருசுன்னு. போயிட்டு வரீங்களா? அண்ணாச்சி படுத்துருக்கா அவளோ? அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி இப்படி குழப்பு குழப்பு குழப்பிச்சியே? நீ சொன்னியில்தானே அவன் அரசு பண்ண போனேன்.
நீ சொன்னால் அவனே இல்ல. என்னடா சொல்ற? உண்மையதால சொல்லுங்க. நீங்க எவனோ நினைச்சு அவனை பிடிச்சி வர சொல்லிட்டீங்க. நானும் மூளைய விட்டுட்டு போயிட்டேன். அந்த ஊர்க்கார பையவள்ளே நான் அடிச்சே கொண்டு போற ஊருக்கு. அங்க இருந்து தப்பி வரதே பெரிய பாடா போச்சு. ஏன் ஆளு கண்ணால பார்த்த பொய்யங்கறியா? அச்சோ கண்ணால பார்க்கதும் பொய், காதால கேக்கதும் பொய், தீர விசாரிக்க தான் மெய். பிரங்கா விசாரிக்க. அண்ணே கார்த்திகேயன் தெரியுமில்ல? எங்க வர செஞ்சு கார்த்திகேயன்டா. அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான் விஷயம் தெரிஞ்சாகணும். பத்தி எரிஞ்ச போது நீரோ மன்ன ஃபிடில் வாசிச்சா மாதிரி என் பிரச்சனைக்கு பதில் சொல்லாம மௌத்துவா இருக்குன்னு வாசிக்கிறியா? நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் உன்ன போலீஸ்ல இருந்து தப்பிக்க விட்டேன். உங்க பிரச்சனையை வளர்த்துக்கிட்ட நீங்க தான், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீ என் பிரச்சனைக்கு பதில் சொல்லலன்னா ஒரு உயிர் போயிடும். ஏன்னா இந்த கத்தி ஒரு உயிரை கேக்கு. என்ன இதெல்லாம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தம்பிய கத்தியால குத்துறதா சொன்னேன். இங்க வந்து பார்த்தா இவன் என்ன குத்துங்கோ குத்துங்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏண்டா யாரா நீ? அம்பலத்துக்கார வாரிசுன்னு சொல்லிட்டு ஏமாத்த எடுக்கிறியா? அயோக்கிய பயல, என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? புடிச்சு கட்டுங்க. புரிஞ்சு இருங்கப்பா. ஐயா தயவு செஞ்சு அவர் விட்டுருங்க. அவர் எனக்கு அப்பா மாதிரி. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் என்ன சுத்தி சுத்தி வரீங்க? ஏன் என்ன சித்திரவதை பண்றீங்க? என்ன விட்டுருங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன்ல, என்ன விட்டுருங்க. லாஸ்ட் வார்னிங், மறுபடியும் உங்களை பார்த்த அடி வாங்குறதுக்கு உயிரோட இருக்க மாட்டீங்க. கெட் அவுட். சார் இவன் தான் காசாம்பு, ஏற்கனவே 7-8 பேரை கொண்டுட்டான். வாங்க கார்த்திகேயன் ஐபிஎஸ். ஏய் ஆடி கார்த்திகேயா, சொல்லுங்க கேளு, கிட்ட வரால திரும்பி போயிடு. ஏய் போயிடுங்க. இல்ல காசாம்பு பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். வராத வராத. ஏய் நீனா இந்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாத. கொஞ்சம் பேர் நம்ம கபிலனையும் ஆசா தம்பியும் நடு ரோட்டிலே சுட்டான். அவ்வளவு வெறி அவனுக்கு நம்ம மேல. அட இருக்கட்டும், வெறி இருக்கட்டும். என்ன கொஞ்சம் காலம் எடுப்பான். படிச்சவன் பண்புள்ளவன், அவனுக்கால வெறி இருக்கும் போது படிக்காத பரதேசி நாயனா எனக்குள்ள வெறி இருக்கும். குறி வைக்கிறான் நாம பக்கெட்டும். என்ன அவனடா குறி வைக்கிறது? நான் அவனுக்கு நாள் குறிக்கிறேன் பார். இந்த சோர் துண்டம் இல்ல, அந்த அரிசியில பேர் எழுதியிருப்பாங்களா? இந்த புல்லட்ல நான் ஒரு பேர் எழுதியிருக்கேன்.
ஏசி கார்த்திகேயன். இந்த அரிசி அவனுக்கு தான். என்னடி இவ்ளோ கிரவுடா இருக்க, ஹாஸ்பிடல் போர்டு வேற போட்டு வச்சிருக்க, டிக்கெட் வாங்கிட்டு வருவாளா இல்லையா? என்னடி நம்ம நாலு பேர் தான் இருக்க, ஏழு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க. பெப்சி பாப்பா எல்லாம் சாப்பிட வேண்டாமா? கேவன் கிட்டயாவது பிளாக்ல வித்துருவோம். பொண்ணுங்க கூப்பிட்டா வாங்க மாட்டாங்களா என்ன? டேய் மாம்ஸ், வாடா ஃபிகருங்க டிக்கெட்டோட கூப்பிடுது. படம் போர் அடிச்சாலும் பரவாயில்ல, வாங்கிடுவோம். மேடம் மூணு டிக்கெட் வேணும். கண்டிப்பா வேணுமா? நாங்களே பிளாக்ல தான் வாங்கிருக்கோம். ஒரு டிக்கெட் 100 ரூபாய், பரவாயில்லையா? ஓகே. ஹோல்ட் ஆப். ஸ்டாப். ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். எங்க ராஜ்யத்துல நீ பிளாக்ல டிக்கெட் விக்கறியா? அதுவும் எங்கள மீறி. யோ, எதுக்கு சும்மா கத்துற? மாமல் தானே. இந்தா வெச்சுக்கோ. சார் நிக்கிறாருல? ஆமா, நாங்க மட்டும் லஞ்சம் வாங்கணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ இந்த தியேட்டரே விலைக்கு வாங்கிருப்போம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்ததுனால ஓனர் வாங்கிட்டார். ஏ கில்பா, இங்க வேடா. மரியாதையா சொல்லு, எத்தனை ரூபாய் கொடுத்த டிக்கெட் வாங்கினேன்? ஐயோ, 20 100 ரூபாயா? இது நியாயமா? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் தியேட்டர்ல டிக்கெட் விலையே ஏறுது. நாடு உருப்படா 100 ரூபாய்னு விக்கிறீ ஒரு டிக்கெட்? தொழில் தர்மம் கிடையாதா? அது எங்க பக்கத்து சீட், அதான் அந்த விலை. அப்படியா? நானா இருந்தா 200 ரூபாய் கூட கொடுப்பேன். டியூட்டியா? சரி, இங்க பார். ஜீப்ல ஏறு. ஃபாலோ பேக். ஜீப்லயே? ஜீப்லயே தான். ஃபாலோ பேக். ஜீப்ல ஏறு சொல்றேன். பேக் ஃபாலோ. என்ன கையை தூக்குற? ஓரம் கிட்டீங்களா? ஏய், யார் இல்ல? பெரிய ரவுடியா? ஹாய், பேசுங்களா? நான் செக்யூரிட்டி நினைச்சு. இறங்கி பேசு. என்ன சார் கோவப்படுறீங்க? நாட்டுல எவ்வளவோ நடக்குது. பாம் வைக்கிறாங்களா, அத போய் பிடிங்க. பட்ட பகல கொலை பண்றாங்களா, அத போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன விஷயத்துக்கு பிடிக்க வந்திருக்கீங்களே, இது உங்க ஐபிஎஸ்க்கு கேவலமா படல. 10 கோடி திருநாள தப்புதா, 10 பைசா திருநாள தப்புதா, தெரியுமா? ஓஹோ, அப்போ ஒரு பொண்ணை கைய பிடிச்சிட்டா அது தப்பு இல்லையா? ஒரு பொண்ணை கை பிடிச்சு எடுத்தா தப்புதா? ஆனா ஒரு கேடிய கை பிடிச்சு எடுத்தா அது தப்பு இல்ல. ஏறடி வண்டியில. என்ன டியா? அடி வாடே. என்ன என்னயா? என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, பாக்கணும். யாரும் பொண்ணு? அதான் தியேட்டர்ல ஏதோ கலாட்டா பண்ணினாலமே. ஓ, அதா கலாட்டா இல்லையா? தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்துச்சு. என்ன விஷயம்? ஜாமீன்ல எடுக்கணும். என்ன அப்படி ஒரு இழுப்பு? உன் பொண்ணு ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் வாங்கிருக்கு. போயா, உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பாரு. வேட்டியை கட்டிட்டு வந்துட்டானுங்க. ஓ, இஸ் தி இன்ஸ்பெக்டர் ஹியர்? இன்ஸ்பெக்டர்? அப்பா, எவ்வளவு நேரம் செந்தாமரே? என்னைய பாக்குற? ஜாமீன் ஆர்டர் வந்திருக்கே, கடவுத்றையா? வந்தா உடனே திறந்துறணுமா? அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? அப்பா, மகளே. அப்பா, மகளே. அப்பா, மகளே, உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கேன், காலேஜ் ஃபீஸ் கட்டிருக்கேன், முதல் முதல்ல ஜாமீன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, பெரிய விலைவாசி போராட்டம், இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்துக்காக உங்க பொண்ணு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. அப்பா உங்க பொண்ணு சந்தோஷப்படுங்க. கேவலம் பிளாக் டிக்கெட் தானையா? என்னது கூப்பிடுறாங்க, வித்தியாசமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் அணி ஆக போறார். இப்ப என்ன கான்ஸ்டபிள்? அந்த லெவல் ஏறு, அதுக்கு மேல தாண்டாத. நீங்க இருக்கிறீங்கன்னு பாக்குறேன் சார். ஏய், கால் எடுக்க சொல்லி வெளியே தள்ளியா? என்னங்க கால கீழே? ஏய், பெயில்ல தான் சைன் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன போஸ் கொடுக்குற? போ வெளியில. வெளியே போகாம உன் கூட என்ன கொடுத்த மாதிரி இருக்க? போய் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியா? அது இல்லைங்க, பொண்ணுக்கு கொஞ்சம் வாய் தொடுக்க அவ்வளவுதான். இதா கொஞ்சமா? ஏன் ஏன் பொண்ணு இப்படி உரத்து வச்சிருக்க தெரியல? பொறுக்கித்தனமா ரோட்ல பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு நீ எல்லாம் ஒரு அப்பனா? கோ பேக். தாய் இல்லாத பொண்ணு, சலம் கொடுத்து வளர்த்துட்டேன். கல்யாணம் காட்சி நடந்த சரியா போயிடும். கல்யாணமா? இதுக்கா? இதை இவன் கல்யாணம் பண்ணிக்குவா? இதுக்குன்னு ஒரு எழுச்சவன் கிடைக்காமல போயிடுவான். நானும் கிட்ட விட்டேன். இந்த காலத்துல பொண்ணுங்களே இப்படித்தான் சார். அட்வைசர் மிஸ்டர், காஃபியா டீயா? மிஸ்டர் மாமான்னு கூப்பிட்டு இருந்த? உங்களை மாமான்னு கூப்பிடுதா வேண்டாமா? இனிமேதான் நான் யோசிக்கணும். ஏமா அப்படி யோசிக்கிற? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அப்பா, அப்பா வந்துட்டேமா. காஃபி. थैंक यू. சந்தாவரம் ஒரு நிமிஷம். அந்த காஃபி யாருக்கு? அவருக்குதா. ஏமா, நீ நான் பெத்த பொண்ணு தானே, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா? ஏன்பா என்ன திட்டுறீங்க? ஏமா அவனுக்கு காபி கொடுக்கற? நேத்திக்கமா உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தினா? போலீஸ் ஸ்டேஷன்ல.
சாமியும் கொடுத்து வெளியில கொண்டு வர நான் வர வேண்டியதா இருந்தது. காப்பி கொடுக்கறேன். சுத்தம் எல்லா அப்பனும் தன் பொண்ணை நல்லா வாழ வைக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். நீ ஏமாமா எனக்கு வில்லனாவே இருக்க. ஏற்கனவே உன் பொண்ணு ஒரு குரங்கு. கரெக்ட். அதுக்கு இல்ல கொல்லி கட்டை வேற கொடுத்திருக்கீங்களே. ஞாபகம் இது. நீ தேனே போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சா இன்னைக்கு குரங்குன்றே. நீ நல்ல குரங்குமா. மாமா. ஏய் காபி. மாமா. மாமாவா? மாமான் கூப்பிடத முடி பிடிக்கியா? ஆமா. ஆனா உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஆ நேத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கேட்டே? நீ ஒரு அப்பறா கேட்டல்ல அதுக்கு தா. நீங்க மட்டும் என்ன எழுச்ச வாயன் சொல்லமா? என் பொண்ண கட்டிக்கு புரிய அப்ப எழுச்ச வாயன் தானே நீ? கரெக்ட் மாமா. நிலுப்பா. போற போக்குல என்ன எழுச்ச வாயன் கேடு போல இருக்கு? 2500 ரூபாய் பணம் எடு. எதனால? நேத்தி உன் பொண்டாட்டிய ஜாமீன்ல எடுக்க நான் செலவழிச்ச மொத்த தொகை. அது உங்க பொண்ணுக்கு தானே? நாளைக்கு உன் பொண்டாட்டிய போறவ தானே? நேத்து நடந்ததுக்கெல்லாம் இன்னும் கொடுக்க முடியாது மாமா. அப்ப இன்னைக்கு ஒரு ஆட்டம் போடுவோம். போடலாமே. ஆ மிஸ் செந்தாமரை பாட்டில் ப்ளீஸ். என்னது? மட்டாஷ். மட்டாஷ். இந்த ஒலிம்பிக்ஸ்ல ரொம்ப பாப்புலர் கேம் மாமா. பிச்சா. அப்பா இந்த விளையாட்டுடைய ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? சரி ஓகே. தெரிஞ்சவங்க சொல்ல கூடாது. ஆ கை கட கூடாது. ஓகே எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. சைலன்ஸ். யூ ஆர் ஆர்டர். வெச்சுக்க மாமா. இந்த பாட்டில் எடுத்து இங்க வெச்சுக்கணும். அப்புறம் இந்த காயின் எடுத்து இந்த நெத்தியில வெச்சுக்கணும். நீங்க எப்போ ஓடவடன்னு பேசுவீங்களே அதெல்லாம் தெரியாதீங்க. இதுக்கு மைண்ட் பாடி சோல் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே இடத்துல பார்க்கணும். கீழே எங்கேயும் பார்க்காம பாட்டிலுக்குள்ள காயின் போடணும். ஓகே பாருங்க. போட்டு நான் போடுறேன். வணக்கம் இந்த மரியாதை நேத்துக்கு போச்சு. நான் அப்பவே சொன்னம்மா நீங்க டைம் பாசிங்காக தான் பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்கன்னு. இவன் தான் நம்பவே மாட்டேன்ட்டான். நான் நான் நம்பறேன். நீ தான் அம்மா பேச்ச கேட்க வேண்டாம் சொன்னேன். அம்மா இவன் தான் சொல்றான். அம்மா பேச்ச கேட்டு நாளையே உருப்படாம போச்சுன்னு சொல்றான். ஏயா சொன்னியா? ஆமா இது இல்ல எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே இப்ப டைம் சரியில்லம்மா. ஆமா முன்னெல்லாம் எம்எல்ஏ எம்பிக்கு தான் செலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் 52 ஓட்டு வாங்கினது கூட சலாம் போட வேண்டியிருக்கு. எல்லாரும் மிரட்டுறாங்கம்மா. இது ஸ்டேஷனுக்கு போனா அவர் ஆச்சு, வீட்டுக்கு வந்தா உங்க ஆச்சு. இங்க நிலைமை என்ன ஆச்சு யோசிச்சு பாத்தீங்களா? அதனால நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட மன்னிச்சிருங்கம்மா. சரி சரி சரி, ஒரு விளையாட்டு இருக்கு, அத ஆடி ஜெயிச்சீங்கன்னா பாக்கலாம். மாமா காயின் கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் காயின் கொடுங்க மாமா. காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா? டீ. காபி. மாமா காபி டீ எடுத்து வாங்களே. குடுக்கிறது குடுக்கறீங்க, சூடா குடுங்க சார். நல்லா கொதிக்கணும். வெந்துடும்பா. ஏம்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். ஐயோ ஏமா ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? சூடா வேண்டாமா? ஜில்ல. மாமா சொன்னது செய்யுங்க. இத பாருங்கப்பா, இந்த கேம் ரொம்ப விவரமான கேம். மைண்ட் பாடி சோல் கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருக்கணும். ஒரே இடத்துல டன். ஏய் அப்பறமா சாப்பிடலாம், முதல்ல பாருங்க. காயின் கொடுமா. ரொம்ப ஈஸி கேம் இது. வந்து இங்க வச்சு என்னாச்சு? கூச்சங்க எனக்கு இல்ல. இந்த காயின் இருக்குல்ல, எடுத்து அப்படியே இந்த நெத்தில இப்படி வச்சுக்கணும். இது கரெக்ட் பொசிஷன்ல இருக்கணும். பொசிஷன் பார்க்கவே கூடாது. அப்படி வந்து என்னமோ
ஊதுறன்னு தெரியல உனக்கு தெரியும் என்னது அருணாச்சலம்மா? ஆமா அருணா, அதானே உன் பேரு?
அதாம்மா என் பேரு. நான் வயசானவன், ஆனா வயசுபடுமா? உனக்கு மாமனாரா வரப்போறவன். நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்க, எப்ப எங்களுக்கு கல்யாணத்தை பண்ண போறீங்க? அம்மா என்ன விஷயம், எனக்கு ரொம்ப டல்லு. ஏன்பா என்னாச்சு? என்னது விஸ்வாவா? எங்க அப்பாவை பேர் வச்சு கூப்பிடுற? உன் அப்பா பேர் விஸ்வநாதன் தானே? ஆமா. அப்புறம் வேற எப்படி கூப்பிடுறது? அதுக்கு பேர் வச்சு கூப்பிடுறியா? அங்க பாரு, பெரிய மனுஷ மாதிரி டீசன்டா லட்சணமா உட்கார்ந்திருக்காரு. இத்த பாரு, கால் மேல கால போட்டுட்டு கையில ஒரு தம்ம வச்சுட்டு பெரிய வயசு பையன் மாதிரி. நீங்க போடுறீங்க, நீங்க குடிங்க, நீங்க நல்லா குடிச்சு குடிச்சு சீக்கிரம் மேல போறதே நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். போட்டீங்களா? குடிக்காதீங்கன்னு சொன்னா குடிப்பீங்க, குடிங்கன்னு சொன்னா குடிக்க மாட்டீங்க. இதான் இந்தியன் மென்டாலிட்டி. கார்த்திக் என்ன மாமா? வந்துட்டேன். மாமன மருமகன் ஏதாவது பேசிக்கிட்டோம், நாம சம்பாதிக்கிற வழிய பார்க்கலாமா? தட்ஸ் குட். என்ன பண்ணலாம்? நான் தியேட்டருக்கு போனா 3 டிக்கெட் கொடுப்பாங்க, அத பிளாக்ல வித்தா 300 ரூபாய் வரும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா 6 டிக்கெட் விக்கலாம், 600 ரூபாய் வரும். எப்படி கார்த்திக்? நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. நீ எந்த அளவுக்கு செந்தாமரை நேசிக்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்டர்வியூவா? நான் இவசி கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல, எந்த அளவுக்கு நீ அவளை நேசிக்கிற? எந்த அளவுக்கு எப்படி மாமா சொல்றது? நான் எந்த அளவு சொன்னாலும் அது கம்மி தான் மாமா. என் வாழ்க்கையோட சந்தோஷமே அவ சந்தோஷம் தானே. அவ சந்தோஷமா இருக்க நீ என்ன வேணா செய்வியா? ப்ராமிஸ். அப்ப நீ அவளை மறக்கணும். என்ன சொல்றீங்க? கேட்கற உனக்கே இவ்வளவு வேதனையா இருக்கு, இதை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு ராத்திரி மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்தின. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். சேந்தாபுரை மறந்துருப்பா. ஏன் சொன்னதை சொல்றீங்க? அஞ்சு வயசுல இருந்து எங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டின்னு ஆசை வளர்ந்து நீங்க மறக்க சொன்னது. இத பாருங்க, இப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தானே, நீங்க சொல்ற இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாம் கல்யாணமே பண்ணிக்கல. இப்ப எப்படி மனசார புருஷ பொண்டாட்டிய வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவோம். இது சரியா? கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏன்? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய காலம் முடியும், உங்க அப்பாவோட காலம் முடியும், அதுக்கப்புறம் இந்த சொசைட்டில நீங்க ரெண்டு பேரும் தனியா இருப்பீங்களே. நீங்க யாரு? உங்க உறவு முறைக்கு என்ன பேரு? தயவு செய்து சிந்தாமணி மறந்துடும். நீங்க ஆயிருந்தா சொன்னாலும் சிந்தாமணியை என்னால மறக்க முடியாது, என்னால முடியாது. அப்படி உடனே நான் மறக்கணும்னா நான் சாகணுமாமா? அப்படி பேசல. எப்படி அவ சத்துரு போறாள், நான் பயப்படுறேன். நீ சத்துருவ என்ன பயப்படுத்துறேன்? சாகிறதுக்கு இல்லப்பா வாழ்க்கை, வாழறதுக்கு தான் வாழ்க்கை. அதனாலதான் சொல்றேன், சேந்தாமரைய மறந்துருப்பா பிளீஸ். இது வந்து நமக்கு பிறக்க போற குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், இது ரெண்டாவது வயசுல தோஸ்த், இது மூணாவது வயசுல கம்பெனி. இவ்வளவு எதுக்குன்னு பாக்குறீங்களா? உட்காருங்க, சொல்றேன். ஒருவேளை நமக்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பொம்மைக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டு கூடாதுல்ல, அதுக்கு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இவன் யாரும் கேட்கலையே, இவன் தான் என்னோட பாடி கார்ட். குழந்தை பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க எங்கிட்ட ஏதாவது சிலுமிஷன் பண்ணீங்க, இவன் வந்து கடிச்சிருவா. இந்த பெருமூச்சுக்கு என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேன். சீக்ரெட். ஓகே. இது சம்திங் ஸ்பெஷல் ஃபார் சம்வன் ஸ்பெஷல். பிறக்க போற குழந்தையோட அப்பாவுக்கு அம்மா கொடுக்கிற பரிசு. இது வந்து என்ன மாதிரி, இதுக்குள்ள இருக்கிற மூச்சு உங்களை மாதிரி. மூச்சு இல்லாம உயிர் வாழ முடியாதுல்ல, அதனால. புரியல? எப்படி பிடிச்சிருக்கா? உங்க பொண்டாட்டி புத்தி எப்படி?
விஸ்வநாதா சார், விஸ்வநாதா சார், அப்பா இல்லையாமா, நான் அப்புறமா வரேன். நில்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லதான். என்னமா பண்ண சொல்ற? எல்லாம் தோப்பனார் தான். வாழ போறதே தோப்பனார் இல்ல, நான். நீ நல்லா வாழணுமா? அதான் ஏற்பாடே. யார் யாருக்கு நடக்கணுமோ அப்படிதாம நடக்கும். நீ தான் அனுசரிச்சு போகணும். நான் தான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டல்ல, இனிமே நீங்க தானே பாக்கணும். ஓகே சொல்லிட்டியா? உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டாரா? என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தானே உங்ககிட்ட சொன்னாரு. உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டாரா? எங்க உங்க அப்பா சொல்லி நினைச்சு நான் பேந்துட்டு இருந்தேமா. எப்ப ஓகே சொல்லிட்டாரோ? ஒண்ணு என்ன, ஒன்பது ரெடியா இருக்குமா? பா சொல்லு, முடிச்சிடலாம். எந்த நேரம் பக்கத்துல இருக்கோ அந்த நேரத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க. நேரமா? அப்ப நீ மாப்பிளைய பத்தி சொல்லலையா? என்னைய வளர்ற மாப்பிளை தான் மாமா. மாமனுக்கு ஜாதக தோஷமா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ செத்து போயிடுயா. அதனால இந்த கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வேற மாப்பிளை பார்க்க சொல்லி. யார் சொன்னது? உங்க அப்பா தான் சொன்னாரு. உங்க மாமாவும் கூட இருந்தாரு. சீக்கிரம் போட்டா போயிருந்த தண்டனை.
அப்பா எனக்கு ஒரு ஆசை சொல்லட்டுமா நான் சாகும்போது சந்தோஷமா சாகுறேன் இவர் வாழும்போது சந்தோஷமா வாழணும் அதுக்கு இவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா சத்தியம் பண்ணுங்கப்பா சத்தியம் பண்ணிக்கிடுங்கப்பா அம்மா தூக்கம் வருது அம்மா ரொம்ப தூக்கம் வருது அப்பா தூக்கம் வருதுப்பா சார் இவனுக்கு தான் கல்யாணமான ஒருத்தனை காதலிக்க விஷயம் என்னென்ன என் மாப்பிள்ளை தங்கம்மா அவனோட சேர்ந்து வாழ கொடுத்து வச்சிருக்கணும் என் பொண்ணு தான் அந்த பாக்கியத்தை இழந்துட்டா ஒன்ன பார்த்தாலும் என் பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சது அதனாலதான் இப்படி பண்ணினேன் சாகும்போது என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நான் எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போனேன் இந்த பார்ப்பாவும் நான் ஜெயிலிருந்து வெளியில கொண்டு வந்துடுறேன் நீ தயவு செய்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன் நான் என்ன சொன்னாலும் கேட்கல எல்லாத்துக்கும் கத்தினான் அவ சொன்னா மாமா நீங்க வேணா உன் பொண்ணை மறந்துருக்கலாம் ஆனா என் பொண்டாட்டி என்னால மறக்க முடியல இது விஷயமா நீங்க பேசுறது இருந்தா நீங்க வராதிங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான் இந்த சமயத்துல தான் உங்க தாத்தா டிஜிபியை பார்க்க வந்தார் டிஜிபியை மாப்பிள்ளைய உங்க கிராமத்துக்கு அனுப்பினார் உங்க டெரர் ஆக்ஷன்னால சிட்டியில ரவுடிசம் குறைஞ்சது ஆனா அதை அனுபவிக்க முடியாம நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அது உங்க ஃபேட் யாரும் மாத்த முடியாது ஆனா ஒரு கிராமத்தோட தலைவிதியை உங்களால் மாற்ற முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எஸ் அந்த கிராமத்தை ஒரு கொள்ள கூட்டமே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பிடிக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சார் நான் இப்போ ஒரு கைதி மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி இஸ் அ டாக்டர் பரோலில் வெளியே வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது இல்லையா அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுறது இல்லையா அந்த பேஷண்ட் காப்பாற்றப்படுறது இல்லையா இதுவும் ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஆபரேஷனுக்கு நீங்க தான் டாக்டர் வெல் ஐ நோ யுவர் கெபாசிட்டி யுவர் சின்சியரிட்டி இந்த ஆபரேஷன் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா உங்க தண்டனையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் யூ நோ தட் தேங்க் யூ வெரி மச் சார் நான் ஏத்துக்கிறேன் ஆனா எந்த பலனும் எதிர்பார்த்து இல்ல இனிமே இந்த கொள்ளை கூட்டத்தினால எந்த உயிர் போக கூடாது எந்த வீடு நாசமாக கூடாது அந்த வேதனை எனக்கு நல்லா தெரியும் சார் அட் எனி காஸ்ட் ரவுடிசம் ஷுட் பி எராடிகேட்டட் சார் இனிமே என்னுடைய வாழ்க்கையை ரவுடிங்கிற ஜாதியை ஒழிக்கணுங்கிறதா நான் செய்வேன் சார் ஐ வில் டு இட் என் மேல கோவம் மாமா இல்லைங்க எனக்கு எந்த கோவமும் இல்லை இப்பதான் அவர் மேல காதலும் உங்க மேல மரியாதையும் எனக்கு அதிகமாயிருக்கு உயிரோட இருக்கிறப்பவே பொண்டாட்டியை மதிக்காத இந்த காலத்துல தெய்வமானவங்களோட இன்னும் மானசீகமா வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்காக நான் எத்தனை ஜென்மம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன் பொண்டாட்டியை இவ்வளவு நேசிக்கிறவரு என் காதல ஏத்துப்பாரான்னு தான் பயமா இருக்கு எழுந்துருமா எழுந்துரு எழுந்துரு நம்பிக்கையை மட்டும் எப்பவும் இழக்கவே கூடாதுமா என் மக செத்ததுக்கு அப்புறம் என் மருமகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன் ஆனா இப்ப என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறது என் கடமையா போயிடுச்சு என்னம்மா அப்படி பாக்குறேன் இத்தனை நாளா உன்னை என் மக மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப சொல்றேம்மா நீ என் மகதான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்காம சாக மாட்டேன்
நீயா? பாட்டு எப்படி இருக்கு? சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? நிலால ஏன் சுத்தித்து வர? கேள்வியிலேயே பதில் இருக்கே. எப்பவோ செத்து போன உங்க மனைவிக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்களே. தான் செத்து பிறகு தம் புருஷ சந்தோஷமா வாழணும் நினைச்ச ஒரு மனைவியே. அந்த புருஷ வாழும்போது கூட நினைக்கலன்னா எப்படிமா? உண்மையில காதலும் இல்ல வெறுப்பும் இல்ல. அப்போ ஏன் காதல்? அது உன் காதல் தான். என்ன மறந்துட? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதனால முடியாது. கட்டாயப்படுத்தி வர்றது காதல் இல்ல. இத பாரு, என் உயிர் என்ன விட்டு போயிரும் நாளாச்சு. இனிமே நீ என்ன நினைக்கிறதுல அர்த்தமே இல்ல. சாமி அவர் போறாருங்க. போட்டுண்டா நிலங்க நிலங்க. நீங்க சாமி நீங்க என்னமா சொன்னீங்க? ஆனா அவர் போறாரு. அப்புறம் நீங்க என்ன உயிரோட பார்க்க முடியாது? சாதாம கோமா வர்றாங்க சாமி. கோமா வர மாதிரி வருவா? அதான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஐயோ மலை உச்சிக்கு போறாங்க சாமி. போறலா? அதான் கரெக்ட். ஐயோ தண்ணியில விழுந்துருவாங்களா இருக்கு சாமி. தண்ணி பக்கம் போவாப்பா, ஆனா விழ மாட்டாது. ஏம்மா அவனை ஏமாத்தத்தான் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன். ஆனா நிஜமாவே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டியம்மா. என் பொண்ணு வாழ்ந்த இடத்துல நீ வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவன் போன இடத்துக்கு நீ போக துணிஞ்சிட்டியம்மா. இந்த பார், அவனை தானே ஏமாத்த சொன்னேன். எங்களை ஏமாத்த பாத்தியம்மா? நான் யாரையும் ஏமாத்தல. அவர் இல்லாத வாழ்க்கை என்னால தாங்கிக்க முடியாது. வாழ்ந்து அவரோட தான் வாழ்வேன், இல்லைன்னா.
கேட்டாய் பேதை பெண்ணே, நான் உன்னை சேர இல்லை எட்டாம் ஜென்மமே. ஜென்மங்கள் ஏழை தானே, ஓர் நாளில் வாழ்ந்தோம் நாமே. என்னம்மா கதையை முடிச்சிட்டு போறான்? கதை முடியல தாத்தா, இனிமேதான் ஆரம்பம். சூரியன் போயிடுச்சேன்னு பூமி சும்மா இருக்கிறது இல்ல, சுத்தி சுத்தி வந்து மறுநாள் காலையில பாக்குறது இல்ல. ஆண் நினைச்சா ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கத்தான் முடியும், ஆனா ஒரு பொண்ணு நினைச்சாதான் அதை முடிக்க முடியும். இல்ல எனக்கு நம்பிக்கை போச்சுமா, இவ்வளவு கல் நெஞ்சக்காரனா இருக்கிறான். கல் மனசுக்காரனா இருக்கலாம், ஆனா இப்பதான் அதை மெதுவா கரைய ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் இவளை பத்தி சட்டையே பண்ணாத அவனை இவ பாட்டு இப்பதான் சட்டை பண்ண வச்சிருக்கு. அது போதும் எனக்கு. நினைச்சியோ அவன் வரவே மாட்டான். பாத்தியா, கிடைக்காத ஒருத்தருக்காக நீ அவன் பின்னால் சுத்திட்டு இருக்க. நீ எனக்கு கிடைக்கல, நான் அவன் பின்னால் சுத்திட்டு இருக்கேன். சோ வி ஆர் இன் தி சேம் போட், ஒத்தே போட். மாச கடைசியா நம்மளே எங்களுக்கு நாலு கேஸ் பிடிச்சே ஆகணும். கேஸ் கிடைச்சினா கேஸ் பிடிப்பேன், இல்லைன்னா கடைசியான பிடிச்சு போயிடுமா? ஓ விவகாரம் அப்படிதான். வந்துட்டேன்னா கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்தலாம், இல்லைன்னா குடும்பம் நடத்திட்டு தான் கல்யாணம் கட்ட வேண்டியிருக்கும். என்ன சொல்லுங்க, Yeah!
என்னடே பெண்மைக்கு பாதுகாப்பு கொடுக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு இப்படி பொறுக்கித்தனமா நடந்துக்கிறது உனக்கு வெக்கமா இல்ல? இந்த காக்கி சட்டை போட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். மறுபடி இப்படி நடந்துகிட்ட நம்ம அவனை தொலைச்சிடுவேன். போடா நில்லுங்க. என் மேல உங்களுக்கு என்ன அக்கறை? அன்னைக்கு நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்ச நீங்க இன்னைக்கு எவரோ ஒருத்தன் என் மேல கைய வச்சு அவனை எதுக்கு அடிக்கிறீங்க? என் உயிரை பத்தி கவலைப்படாத உங்களுக்கு என் உடம்பை பத்தி என்ன கவலை? ஒரு பொண்டாட்டியோட உயிரை விட அவ புருஷனுக்கு அவ மானம் தான் முக்கியம். அதனால தான் அன்னைக்கு கவலைப்படாத நீங்க இன்னைக்கு பதறீங்க. இறந்து போன மனைவியை நினைச்சு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் சாகுற வரைக்கும் உங்களே நினைச்சு வாழ போறேன். எனக்காக ஒரு நிமிஷம் பதறீங்களே அதுவே எனக்கு போதும். இனிமே நீங்க என்ன விரும்ப வேண்டாம். அந்த கல்ல இருக்கு பாருங்க அதுவும் எனக்கு நீங்க தான். அந்த மலையும் எனக்கு நீங்க தான். இதோ இந்த ஓடுற தண்ணி எனக்கு நீங்க தான். இதோடவே வாழ்ந்துடுவேன். நான் உங்களுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. வணக்கம் 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 சார். வணக்கம் இருக்கட்டும். போன காரியம் என்னாச்சு? அண்ணன் சொன்னியல அது நெசந்தான் அண்ணாச்சி. இந்த பிச்சைக்கார பயிலான் சந்திரமலை வள்ளி சாமர்த்தி தானே. டேய் கூட வந்தீங்களா சொல்லுவியா? சார் டிஜிபி உத்தரவுப்படி கார்த்திகேயன் சென்ட்ரல் ஜெயில இருந்து பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு மாத்திருக்காங்க. இதையா சொல்லுங்க மாத்தினாவளா? ஆனா அந்த பய உள்ள இப்ப அங்க இல்ல. வருக பாதையில இவனை திறந்து விட்டான். நேத்துறைக்கும் இன்னையில இருந்து அவன் எனக்கு எதிரி. அண்ணா சுருக்க வாங்க. என்னையா எது கூப்பிட்ட? அண்ணாச்சோ மெட்ராஸ்ல இருந்து டிஜிபி தலைமையில பெரிய போலீஸ் பட்டாளம் வந்திருக்கானுவா. நீங்க எங்க இருக்கீங்க? யாரெல்லாம் அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கானுவா. ஆனால் அண்ணாச்சி என்ன மன்னிச்சிடுங்க. நான் அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்க முடியாது. ஆனா அந்த போலீஸ்கார பேவிலே உங்களை பிடிக்க விட மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க இடத்த மாத்துறது நல்லது. நல்லது எது கெட்டது எது எனக்கு தெரியும். சார். எஸ் மிஸ்டர் கார்த்திகேயன் சிட் டவுன். தேங்க் யூ சார். உங்களை ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டோம். நோ சார், இட்ஸ் மை ப்ளஷர். இன்ஃபேக்ட் இதுவே லேட் தான். இதுக்கு மேலே இந்த ஊர் மக்கள் தாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம எதிரிங்களோட போராடுறத விட நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற துரோகிங்களோட போராடுறத பெருசா இருக்கு சார். மத்த போலீஸ்கார மாதிரி என்ன நினைக்காத. உன்னை சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், டிஸ்மிஸ் பண்ண மாட்டேன். இந்த உலகத்தை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். உன்னை ஓட விட்டு சுட்டு போடுவேன். தப்பிக்க நினைச்சான் சுட்டுட்டேன்னு சொல்லுவேன். ஏன் ஏன் இது மாதிரிலாம் நடந்துக்கிறேன்? இனிமேல் ஒழுங்கா நடந்துக்கல தொலைச்சு மன்னிச்சிடுங்க. நான் சாதாரண போலீஸ்காரனோட பயந்தாங்குழி தான். சக்கே என்ன கொண்டு விடுவேன்னு பேசினாமலாம். அதனால தான் பயந்துட்டேன். என்னை போச்சுட்டு கூட வாழ்ந்துடலாம். ஆனா அவனை போச்சுட்டு வாழ முடியாது. எல்லாம் வந்து புழப்புக்கிட்டான் சார். நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணிடுறேன் சார். எனக்கு அவன் இருக்க இடம் தெரியும். நான் போனா என்ன அவனை நம்புவானுவேன். சார் வாழ் 24 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் அவங்கள பிடிச்சி கொடுத்து நல்ல போலீஸ்காரங்க நிரூபிக்கேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நான் நல்ல போலீஸ்காரங்க நிரூபிக்கேன் சார். என்ன நம்புங்க சார். ஐம் சாரி சக்திவேல். ஒவ்வொரு போலீஸ்காரனும் உங்களை மாதிரி மனசு தெரிஞ்சிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே ஒரு காலத்துல திருட்ட பிடிக்காம திருடன்களை அடிச்சு கொண்ட நமக்குள்ளே ஒரு திருடன் இருக்காங்க நினைச்சு பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. ஐயா அவரு காசு பணத்தையா திருட்டாரு.
குழந்தைங்க பசியால துடிக்கிறத பார்க்க முடியாம பழைய சோத்துதல திருடினாரு. நம்ம நிலத்துல விளையிறது இஞ்சியும் பூண்டும் அத கொண்டு போய் சந்தையில வித்தாதாயா அரிசி வாங்க முடியும். நாமள சந்தைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் திருடினாரு. ஐயா, இன்னைக்கு இவ புருஷன் திருடினா, நாளைக்கு இன்னொரு புருஷன் தான் பொண்டாட்டிக்காக திருடுவான். இப்படி ஒவ்வொருத்தரா திருட ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதா நல்லது நான் நினைக்கிறேன். எந்த முடிவையும் தைரியமா எடுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஐயா, பாருங்க, பொம்பளைல நம்ம கூட சந்தைக்கு வரறோம்னு அடம்பிடிக்கறாங்க. நில்லுங்க, எங்க போறப்பட்டு வந்துட்டு இருக்கீங்க? நாங்களும் உங்களோட சந்தைக்கு வர தயாரா இருக்கோம். உங்களுக்கு ஏதா பைத்தியத்தை புடிச்சிருக்கா? நாங்களே வேற வழி இல்லாம சாவுக்கு துணிஞ்சு போயிட்டு இருக்கோம், நீங்க வேற. எங்களுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தானே நீங்க எங்களை இங்க தனியா விட்டுட்டு போறீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுனா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி நீங்க போற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுனா? இப்படி தனித்தனியா இருந்து தவிக்கிறத விட வாழ்ந்தா ஒண்ணா வாழ்வோம், செத்தா ஒண்ணா சாவோம். ஆமாங்கய்யா, எங்களை எல்லாம் அநாதி ஆக்கிட்டு போயிடாதீங்க ஐயா. சரி வாங்க போலாம். தம்பி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அவ்வளவு சாதாரணமா நான் பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் கூட்டு போவேனா? நம்ம போற பாதையில போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்ம தைரியமா போலாம், பயப்படாதீங்க. வாங்க. போதும் போதும் போதுமா? சரி, நான் ஒன்னு சொல்வேன். சரியா? சரிவனே,
நீ அந்த மாமா கிட்ட போய் நான் சொல்றது சொல்றியா? அக்கா இத கொஞ்சம் புடிங்கல. ஏண்டா? அக்கு வேற ஆளை பாருங்க. நம்மா சொல்லு உனக்கு என்ன வேணும்? நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்களா? சொல்லுமா இந்த ஏரியாவே வாங்கி தரேன். எனக்கு அந்த தாலி வேணும். அத கட்டறவன் தானே வாங்கி கொடுக்கணும். அவர் கட்டும்போது கட்டட்டும். எப்படி இருந்தாலும் மாப்பிள வீட்டுக்காரங்க தானே தாலி வாங்கி கொடுக்கணும். நான் மாப்பிள வீட்டுக்காரன்லமா பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணோட அப்பா. அப்ப நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் தாத்தா.
தம்பி, நீ எங்களுக்காக வேண்டிப்பட்ட கஷ்டத்துக்கு நன்றின்னு ஒரு சின்ன வார்த்தை சொன்னா அதுவும் தியாகத்துக்கு சரியா இருக்காதப்பா. நீ சிந்தனை வேர் வேலையும் ரத்தத்திலையும் தான் நாங்க இன்னைக்கு நிம்மதியா மூச்சு விடுறோம். நீ எங்களை விட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. அப்ப நான் போயிட்டு வரேன். தம்பி, அரசாங்கம் தான் நீங்க செஞ்ச சேவையை பாராட்டி உங்களை விடுதலை பண்ணிருச்சு. நீங்க எங்களை விட்டுட்டு போறேங்கிறது எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எங்க கூடயே இருந்துருங்க. ஐயா, நான் இந்த ஊருக்கு விருந்தாளியா வரல, வேலைக்காரனா காவக்காரனா வரல. உங்க பாசத்தாலையும் ஒத்துழைப்பாலையும் நான் என்னுடைய கடமையை நிறைவேற்ற முடிஞ்சது. நான் வரும்போது இந்த ஊருக்கு தனி மனுஷனா வந்தேன். ஆனா போகும்போது இத்தனை பேரோட நல்ல மனசுக்கு சொந்தக்காரனா போறேன். அந்த திருப்தி எனக்கு போதையா? அது இல்லைங்க தம்பி. நாங்க கஷ்டப்படுற காலத்துல எங்க கூட இருந்துட்டு நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கும் போது போறேன்னு சொல்றீங்களே. அப்படி இல்லம்மா, தாகத்தை தீக்கிற ஆத்து தண்ணி ஒரே இடத்துல தேங்கி நிக்க கூடாது, அது ஓடிட்டே தான் இருக்கணும். மாமா. என்னப்பா? மாமா நீங்க தைரியமா போயிட்டு வாங்க மாமா, இந்த ஊரை நான் காப்பாத்துறேன் மாமா. பாருங்க எல்லாரும் போற. ராதாவை காணோம்.